pasa. உச்சநீதிமன்றத்தில் சிதம்பரத்திற்கு ஜாமீன் கேட்டு விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்பதான் பார்த்தேன், அதுல கபில் சிபல் என்றைக்குமே விசாரணைக்கு ஒத்துழைக்காமல் இல்லை என்று சொல்கிறார். சிபிஐ வாதமே அவர் விசாரணைக்கு ஒத்துழைக்கவில்லை என்பதும், நேற்று ஒரு தினமே எந்த அளவிற்கு அவர் சட்டத்தை புறக்கணித்தார் என்பதை நாம பார்த்தோம். நான் மறுபடியும் சொல்கிறேன், அது வழக்கு எப்படி, வழக்கு எந்த திசை நோக்கி போகிறது என்பதெல்லாம் ஒன்று, ஆனால் நேற்று அவர் சட்டத்தை எதிர்கொண்ட முறை மிக தவறானது. இன்றைக்கு கார்த்திக் சிதம்பரம் மேலதானே தப்பு, கார்த்திக் சிதம்பரம் மேலதானே குற்றச்சாட்டு இருக்கிறது, கார்த்திக் சிதம்பரத்துக்கு ஜாமீன் கொடுக்கலையான்னு கபில் சிபல் வாதாடுகிறார். கார்த்திக் சிதம்பரம் யாரு? கார்த்திக் சிதம்பரம் எந்த பதவியில் இல்லை. கார்த்திக் சிதம்பரம் மீது குற்றச்சாட்டு என்றால் கார்த்திக் சிதம்பரத்தை வைத்து சிதம்பரம் அவர்களின் பதவியை தவறாக பயன்படுத்தியதுதான் இன்றைக்கு குற்றச்சாட்டு. அதனால நேற்றைய தினம் சிபிஐ தெளிவாக சொல்கிறார்கள், நாங்கள் அவகாசம் கொடுத்த பிறமும் வரல, வீடை பூட்டி கொண்டிருந்தார். ஆக என்னை பொறுத்த மட்டில் அவரை எதிர்கொண்டு நடந்து கொண்ட விதம் மிக தவறானது. அது ஒரு சட்ட வல்லுநர், ஒரு பிரபலமான தலைவர் நடந்து கொள்ளும் முறை அல்ல. அது ஏன் அவர் அப்படி நடந்து கொண்டார் என்று எனக்கு தெரியவில்லை, அது தவறுதான். அதே மாதிரி இன்று திராவிட முன்னேற்ற கழகம் அங்கே ஒரு ஆர்ப்பாட்டம் செஞ்சாங்க, அதுவும் அப்படிதான், ஸ்டாலினும் போல, இங்கே உள்ள அவங்க கூட்டணி கட்சி தலைவர் பலரும் போல, சும்மா ஏதோ நடத்தணும்னு நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அவ்வளவுதான், நான் ஏற்கனவே சொன்னேன், ஸ்டாலினோட அந்த ஆர்ப்பாட்டம் தலைநகரில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. இன்னொன்று, அவர் வேணா பாகிஸ்தான்ல போய் வேணா ஆர்ப்பாட்டத்தை வச்சிருந்துருக்கலாம், இல்லைன்னா கூட்டணி, ஒருவேளை இம்ரான்கான் கூட கூட்டணி வைக்கிறாரான்னு எனக்கு தெரியல. ஆனா என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு நாடு ஒரு ஒற்றுமையான ஒரு சூழ்நிலையை பார்த்து போய் கொண்டிருக்கும் போது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இது பெருமை சேர்க்காது என்பதை நான் மறுபடியும் பதிவு செய்கிறேன். என்ன உள்நோக்கம் இருக்க போகிறது? நான் என்ன கேட்கிறேன், ஒரு வழக்கே இல்லை. சிதம்பரமே சொல்லியிருக்கிறார், நான் பலமுறை நீதிமன்றத்தின் அனுமதியோடு நான் வெளியே உலா வந்து கொண்டிருந்தேன்னு 23 முறை வாய்தா வாங்கினார்கள். இதுல பொய்யான வழக்கு இதுல ஒண்ணுமே இல்லை. இல்லைன்னா என்ன மாதிரி ஒருவர் இவங்க டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அவர் இது வரைக்கும் சொன்னதே இல்லையே. மனித உரிமையில கூட அவர் இது மாதிரி எல்லாம் என்ன சொல்லவே இல்லையே. ஆக குற்றம் இருக்கிறது என்பது அவருக்கும் தெரியும். அவர் இதை வாய்தா வாங்கி கொண்டே அவங்க நடமாடி கொண்டிருந்தார்களே தவிர முழுவதுமாக தாங்கள் குற்றமற்றவர்கள் என்று அவர்கள் சொல்லவில்லை. அதனால வழக்கு இருக்கிறது, வழக்கை சந்திக்கட்டும். ஆனா இதுல முத்த பழியும் பாஜக மேல போடுறது எப்படி சரியாக இருக்கும் என்பது எனக்கு. இல்ல, அது அப்படிதான், அது அது வைப்பதில் எந்த வித அர்த்தமும் இல்லை. என்ன கேட்டா அமித்ஷா அவர்கள், இன்னொன்னு, சிதம்பரமும் சரி காங்கிரஸும் சரி இன்னைக்கு வலுவிழந்து இருக்கிறது. வலுவான கட்சியாக இருந்து எங்களுக்கும் உங்களுக்கும் போட்டி, அதனால நாங்க உங்களை வீழ்த்துறதுக்கு முயற்சி செய்யறோம்னா பரவாயில்ல. இன்னைக்கு காங்கிரஸ் எந்த விதத்திலும் பலமே இல்லாத கட்சி. இன்னொன்று, ராகுல் காந்தியை சிதம்பரத்தை குற்றம் சாட்டி இருந்தார், தன் மகனுக்கு சீட்டு வேணும் என்பதற்காக பல பேர் என்னை கட்டாயப்படுத்தினார்கள் அப்படின்னு ராகுல் காந்தி அவரை பத்தி சொல்லி இருந்தார். ஆக இன்னைக்கு ஒன்றும் சிதம்பரமும் காங்கிரஸோ திராவிட பாஜக இன்னைக்கு நாங்கள் நினைத்ததை விட 1.5 கோடி உறுப்பினர்கள் அதிகம் சேர்ந்திருக்கிறார்கள். 2.5 கோடி தான் நாங்கள் இப்போதைக்கு வைத்த இலக்கு. இந்தியா முழுவதும் 3.75 கோடி உறுப்பினர்கள் சேர்ந்திருக்கிறார்கள். இன்னைக்கு எதிரில்லாத ஒரு மிகப்பெரிய கட்சியாக உலா வருகிறது. பல மாநிலங்களில் நாங்கள் ஆட்சி செய்கிறோம். இவர்களை பழி வாங்கி என்ன நடக்க போகிறது? அதனால் இவர்கள் பலமான எதிரி கிடையாது, பலமான எதிர்கட்சி கிடையாது. இவர்களை பழிக்கு பழி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி தர்மத்தை மீறி நடக்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சியும் இல்லை, பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களும் இல்லை. உச்சநீதிமன்றத்தில் அந்த ஜாமீன் கேட்ட தீர்ப்பு என்ன வரும்னு பார்ப்போம், அப்புறம் நான் ட்வீட் பண்ணுறேன்.